சப்கூ நமஸ்தி, எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்தி டு தமிழ் லாங்குவேஜ் சேனலுக்கு மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களை வரவேற்கிறோம். ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் பிராத்மிக்கில் உள்ள டிரான்ஸ்லேஷன், ஹிந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு எப்படி டிரான்ஸ்லேஷன் செய்வது என்பதை பற்றி இன்று நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். சாமானிய வர்த்தமான கால் என்றால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்று அர்த்தம். அதாவது சாதாரண நிகழ்காலத்தில் பிரதி பெயர் சொற்களை உபயோகப்படுத்தும் பொழுது கீழ்கண்ட அட்டவணையை நினைவில் கொள்க. இப்போ சர்வநாம்னா என்ன அர்த்தம்னா ப்ரோனவுன், அதாவது எப்படி சொல்வாங்கன்னா அவன் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், பகுன்னு யூஸ் பண்ணணும். இப்போ இதே மாதிரி எந்த பேர்னாலும், இப்போ உதய புஷ்பா அப்படின்னா அங்கே உதய புஷ்பா பேரை நம்ம சொல்லாமல் சொல்லணும்னா என்ன சொல்லணும், தும்மு நீயே அந்தமாரி சொல்லுவோம்ல. இதே நிறைய பேர் இருந்தால் என்ன செல்வோம், வே ஏ ஆப்பு ஹம்மு இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ப்ரோனவுன், அதாவது சர்வநாம் என்று சொல்வோம். புல்லிங், புல்லிங்னா என்னத்தனா மெயில், ஆண்பால் என்று கூறுவார்கள். இப்போ ஹிந்தியில் புல்லிங்கில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது சிங்குலராக இருந்தால் தான் சேர்க்கணும், ப்ளூரலாக இருந்தால் தே சேர்க்கணும். இப்போ நமக்கு பொதுவாக என்ன தெரியும், மைம் வந்தால் ஹூம் சேர்ப்போம். அதோட புல்லிங்கில் ஜெண்டர் வந்து மெயிலாக இருக்கும்போது தா சேர்த்துருக்கோம். தும்மு ஹம்மு ஆப்பு ஏவே இவையெல்லாம் என்னது, ப்ளூரல் ஃபார்மு, பன்மை என்று சொல்லுவோம். இதனால் இது வந்தோன்னே என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே தே சேர்த்துருக்காங்க. அதாவது தும்மு பக்கத்தில் தே ஹோன்னு எழுதியிருக்காங்க, ஹம்மு ஆப்பு ஏவேக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தே ஹைம்னு என்று எழுதியிருக்காங்க. இதே இது ஸ்திரீலிங்கா பொறுத்தளவு நமக்கு சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன சேர்த்துருக்கோம், தீ சேர்த்து எழுதணும். ஆக்சலரி வெர்ப்பு, ஹிந்தியில் ஆக்சலரி வெர்ப்புனா என்ன சொல்லுவோம்னா, ஹையி ஹைமு ஹூமு ஹோவு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆக்சலரி வெர்ப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இன்னும் நல்லா ஞாபகத்துக்கிட வேண்டியது என்னென்னா, மைமு தூ யகு பகு இவையெல்லாம் என்னது, சிங்குலரு. இதில் தும்மு ஹம்மு ஆப்பு ஏ வே இவையெல்லாம் என்னது, ப்ளூரல் ஃபார்மு. மைம் வந்தால் என்ன சேர்க்கணும், ஃபினிஷிங்கில் ஹூம் முடிக்கணும், தும்மு வந்தால் கோன் முடிக்கணும். இந்த கிராமரோட நம்ம வந்து இந்த பயிற்சியும் பண்ணால் நம்ம வந்து என்ன செய்யலாம், எளிதாக பேச முடியும். பார்ட் டூ, லெசன் டூ, பாடம் இரண்டு, தமிழ் யா அங்கிரேஜி மே அனுவாத் கிஜியே, தமிழ் யா அல்லது அங்கிரேஜி மே ஆங்கிலத்தில் அனுவாத் கிஜியே டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு செய்யுங்கள். வேலு கர் ஜாத்தாகை, சிங்குலர் என்பதால் ஹையில் முடிந்துள்ளது, வெர்புடன் நாம் தா சேர்த்துள்ளோம், ஜா பிளஸ் தா ஜாத்தா என்று வந்துள்ளது. வேலு கர் ஜாத்தாகை, வேலு வீட்டிற்கு போகிறான். யகு லடுக்கா ஹிந்தி பட்டாகை, யகு இந்த லடுக்கா பையன் ஹிந்தி, பட்டாகை படிக்கிறான், சிங்குலர் என்பதால் ஹையில் முடிந்துள்ளது, வெர்புடன் பட்டு பிளஸ் தா பட்டா என்று வந்துள்ளது. தும் கியா கர்த்தே ஹோ, தும் நீ கியா என்ன, கர்த்தே ஹோ செய்கிறாய், தும் என்பது ப்ளூரல் ஃபார்ம் என்பதால் வெர்புடன் நாம் தே சேர்த்துள்ளோம், கர் பிளஸ் தே கர்த்தே என்று வந்துள்ளது. தும் வந்துள்ளதால் முடிவில் கோவில் நாம் முடித்துள்ளோம். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிறாய். சீதா கானா காத்திகை, சீதா கானா பாட்டு, காத்திகை பாடுகிறாள். சீதா ஜெண்டர் ஸ்திரீலிங் என்பதால் வெர்புடன் தீ சேர்க்க வேண்டும், கா பிளஸ் தி காத்தி என்று வந்துள்ளது, சிங்குலர் என்பதால் ஹையில் முடித்துள்ளோம், சீதா கானா காத்திகை, சீதா பாட்டு பாடுகிறாள். மீனா கப்படா சீத்திகை, மீனா ஸ்திரீலிங் என்பதால் வெர்புடன் தீ சேர்க்க வேண்டும், சி பிளஸ் தி சீத்தி என்று வந்துள்ளது. மீனா கப்படா சீத்திகை, மீனா கப்படா துணி, சீத்திகை தைக்கிறாள். மீனா சிங்குலர் என்பதால் ஹையில் முடிந்துள்ளது. மைம் பாட்சாலா சாத்தாகும், மைம் நான் பாட்சாலா பள்ளிக்கூடத்திற்கு ஸ்கூலுக்கு, ஜாத்தாகும் போகிறேன். மைம் வந்துள்ளதால் ஹூமில் முடித்துள்ளோம், சிங்குலர் என்பதால் வெர்ப்பு
தான் சேர்த்துள்ளோம். ஜா பிளஸ் தான் ஜாத்தா என்று வந்துள்ளது. மை பாட்சாலா ஜாத்தாவும் நான் பள்ளிக்கூடத்திற்கு போகிறேன். தும் கியா லிக்தே ஹோ, தும் நீ கியா என்ன லிக்தே ஹோ எழுதுகிறாய். தும் வந்துள்ளதால் கோவில் முடிந்துள்ளது. தும் என்பது புளூரல் ஃபார்ம் என்பதால் வெற்புடன் தே சேர்க்க வேண்டும். இங்கு வெற்பு என்பது லிக்கு ஆகும். லிக்கு பிளஸ் தே லிக்தே என்று வந்துள்ளது. தும் கியா லிக்தே ஹோ, நீ என்ன எழுதுகிறாய். லடுக்கே மைதான்மே கேள்தேகை, சிறுவர்கள் பையன்கள் புளூரலில் வந்துள்ளது. மைதான்மே மைதானத்தில், கேள்தேகை விளையாடுகிறார்கள் புளூரல் என்பதால் ஹைமில் முடித்துள்ளோம். வெற்பு கேள், அந்த கேள் உடன் வெற்புடன் தே சேர்த்துள்ளோம். கேள் பிளஸ் தே கேள்தே என்று வந்துள்ளது. லடுக்கே மைதான்மே கேள்தேகை, பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். லடுக்கியா கானா சிக்திகை, லடுக்கியா ஜெண்டர் ஸ்திரீலிங் புளூரல் என்பதால் ஹைமில் முடித்துள்ளோம். த்ரில்லிங் என்பதால் வெற்புடன் தீ சேர்க்க வேண்டும். சிக்கு பிளஸ் தி சிக்தி என்று வந்துள்ளது. லடிக்கியா பெண்கள் கானா பாட்டு சிக்தி ஹை கற்கிறார்கள். ஹம் கஹானி சுன்தே ஹைம், ஹம் புளூரல் வி நாங்கள் என்று அர்த்தம். கஹானி ஸ்டோரி கதை, சுன்தே ஹைம் கேட்கிறோம். ஹம் புளூரல் என்பதால் ஹைமில் முடித்துள்ளோம். வெற்புடன் தே சேர்த்துள்ளோம். சுன் பிளஸ் தே சுன்தே என்று வந்துள்ளது. ஹம் கஹானி சுன்தே ஹைம், நாங்கள் கதை கேட்கிறோம். ஹிந்தியில் பிறரிடம் பேசுவதற்கு முயற்சியை இன்றே தொடங்குங்கள். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தன்யவாத்.